வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல காடை பிரியாணி குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த காடை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்க இப்பதான் புதுசா பாக்குறதா இருந்தா பிளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ காடை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. காடை பிரியாணி பண்றதுக்கு 5 காடை எடுத்திருக்கேன். இதை திட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இருக்கும் காடம். இந்த காடையை வந்து 4 பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த காடையில் 2 டேபிள்ஸ்பூன் தயிர், காரத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து காடையில் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா புரட்டிடலாம். புரட்டிட்டு இந்த காடையை வந்து குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாசம் வந்து நல்லா ஊற விட்டுடலாம். ஊறம்போசில் காடை வந்து நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த காடையை ஒரு மூடி போட்டு மூடி தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ஊறட்டும். அடுத்து பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 15 பூண்டு பற்கள் எடுத்திருக்கோம். சின்ன பல்லாக இருக்கனால 15 எடுத்திருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 10 பல் போதும். இது கூட வந்து 2 துண்டு இஞ்சி, கூடையே 1 பிடி வந்து புதினா, 1 பிடி கொத்தமல்லி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பிரியாணி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு இதில் 1 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு கூடையே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் எண்ணெய் எல்லாம் சூடான பிறகு இதில் 4 துண்டு பட்டம், 4 ஏலக்காய், 5 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து 4 வெங்காயம் வந்து நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கிலோ அளவு இருக்கும். அடுத்து காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவோட காரத்தை பொறுத்து நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நாம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது எல்லாத்தையும் வந்து அடுப்பை ஸ்லோவில் வச்சு நல்லா பொறுமையாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவும் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நாம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 3 தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளி நல்லா வதங்கின பிறகு பிரியாணிக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நம்ம காடை ஊற வைக்கும் போதுலேயே தனி மிளகாத்தூள் சேர்த்ததை ஊற வச்சுருக்கோம். அதில் இருக்க காரமே போதும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ சேர்க்கலாம். கலருக்காக மட்டும் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட வந்து 1 டீஸ்பூன் ஃப்ரைட் ரைஸ் மசாலா சேர்த்துக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் மசாலா எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்லை. ஃப்ரைட் ரைஸ் மசாலா சேர்த்து நீங்கள் ஒரு வாட்டி பிரியாணி செஞ்சு பாருங்கள். கடையில் அடுத்த தடவை வாங்க மாட்டீங்க. நீங்கள் செய்கிற பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம சேர்த்த மசாலாவை எல்லாத்தையும் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா வதங்கின பிறகு இதில் நாம் ஊற வச்சுருக்க காடை எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்கலாம். காடை சேர்த்த பிறகு அடுத்து நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காடை ஊற வைக்கும் முஸ்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கோம். அதனால் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காடையில் சேர்த்த பிறகு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். காடை டக்குன்னு வெந்துடும். அதனால் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வதக்க தேவையில்லை. 1 நிமிஷம் மட்டும் இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். காடை ஊற வைக்கும் முஸ்லேயும் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். இப்போயும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். நம்ம 1/2 கிலோ அளவுக்கு காடை எடுத்திருந்தோம். 1/2 கிலோ காடைக்கு வந்து 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கோம். மெசரிங் கப்பில் அளந்து பார்க்கும் போதில் 2.5 கப் இருந்துச்சு. நம்ம இருக்கிறதுல பெரிய கப் இருக்கலாம், அதில் வந்து 2.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம். 2.5 கப் பிரியாணி அரிசிக்கு 4 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்த பிறகு இதில் வந்து 1 எலுமிச்சம்பழத்தோட சாறு வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதையே சேர்த்துட்டோம். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டுலாம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க பிரியாணி அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம குக்கரில் செய்கிறனால பிரியாணி அரிசி வந்து நான் கழுவி ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருந்தேன். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா குக்கரில் செய்யும் போதில் பிரியாணி குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். அரிசியெல்லாம் சேர்த்த பிறகு 1 பிடி வந்து புதினா இலைகள், 1 பிடி வந்து கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம்.
எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. ஒரு விசில் வந்த பிறகு அடுப்பை ஸ்லோவில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து விசிலெலாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு விசில் விட்டுட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்ல அருமையான காடு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. சிக்கன் பிரியாணியை விட நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு வீடியோஸ்க்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.